தூத்துக்குடி மாவட்டத்தில் வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றும் நெல்லை சரக டிஐஜி பிரவேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் உள்ள என்டிபிஎல் அனல்மின் நிலையத்தில் பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களிடம் இன்று நெல்லை சரக டிஐஜி பிரவேஷ்குமார் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் நேரடியாக சென்று குறைகளை கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நெல்லை சரக டிஐஜி பிரவேஷ்குமார், வடமாநில தொழிலாளர்களுக்கு உதவுவதற்காக அவர்கள் வேலை பார்க்கும் பகுதியில் ஹிந்தி மொழி தெரிந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் வடமாநில தொழிலாளர்களின் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வார் என்றும் தெரிவித்தார். மேலும் வடமாநில தொழிலாளர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு தாங்கள் நலமுடன் இருப்பதாக செல்போனில் பேசி வருவதாகவும் அவர் கூறினார்.